இயற்கை ஹேர் டை செய்ய தேவையான பொருட்கள்: மருதாணி பொடி 50 கிராம், அவரி இலை பொடி 50 கிராம். இப்போ நம்ம இயற்கை ஹேர் டை எப்படி அப்ளை பண்ணுறங்கிற மெத்தடை பார்க்கலாங்க. முதல்ல மருதாணி பொடி எடுத்துங்க, நைட்டே ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு காலையில் தலைக்கு தேய்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட தலைமுடி வந்து எண்ணெய் இல்லாமல் சுத்தமாக இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம இந்த கலர் நல்லா நம்மளோட தலையில் ஒட்டுங்க. இதே 6 மணி நேரம் கழித்து தலையில் நல்லா பூசி 1 மணி நேரம் ஊற வைங்க. அதுக்கப்புறமா தலையை வெறும் தண்ணியில் அலசி விட்டுருங்க. அலசதுக்கப்புறம் நல்லா காஞ்சிருக்கணும் நம்ம முடி. காஞ்சதுக்கப்புறங்க திரும்ப இந்த அவரி பொடி எடுத்துங்க, தண்ணியில் மிக்ஸ் பண்ணிடுங்க, வெறும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ண உடனே தலையில் அப்ளை பண்ணிடுங்க. மருதாணி பொடி வந்து 6 மணி நேரம் ஊற வச்சு அப்ளை பண்ணாதான் அதோடய கலர் நம்மளுக்கு வருங்க. ஆனால் இந்த அவுரி பொடியானது நீங்கள் தண்ணியில் கரைச்சி ரொம்ப நேரம் வச்சுட்டீங்க அப்படின்னா கலர் நம்மளுக்கு தலையில் ஒட்டாதுங்க, சீக்கிரமாக நம்மளோட கலர் விட்டு போயிடும். அதனால் அவுரி பொடியை கரைச்ச உடனே தலையில் அப்ளை பண்ணிடுங்க. ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி தலையை வெறும் தண்ணியில் அலசிடுங்க. அலசினதுக்கப்புறம் நல்லா காய வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கருப்பு கலர் கிடச்சிருக்கும், முடி நல்லா ஷைனிங்காக இருக்குங்க. இதில் வந்து நீங்கள் கெமிக்கல் ஷாம்பு எதுவும் போடாமல் நம்மளோட இயற்கை ஷாம்பு போட்டிங்கன்னா அப்படியே 3 வாரத்துக்கு உங்களுக்கு அந்த கலர் அப்படியே இருக்கும். கலர் போகும்போது திரும்ப இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் டை தயாரித்து அடிச்சுக்கலாம். இது வந்து உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லதுங்க, கண்ணுக்கு எந்த தீங்கும் கிடையாது. இது இயற்கையான முறையில் செய்கிறதுனால முடிக்கு எந்தவித பக்க விளைவும் கிடையாதுங்க.